everyone, this is Satish Devaraj. இந்த வீடியோல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஆவரேஜஸ் டாபிக் தான். ஸோ ஆல்ரெடி நான் நீங்க நிறைய வீடியோஸ் பார்த்துட்டு சரி நிறைய கிளாஸஸ் பார்த்துட்டு இருப்பீங்க. நம்ம கூகுள் சாரும் சரி அண்ட் தென் வந்து கூகுள் சார் அண்ட் தென் ஸ்ரீதர் சார் எல்லாரும் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதன் வரிசையில் நாமளும் கொடுக்க வந்திருக்கோம். ரொம்ப பெரிய விஷயங்கள் எனக்கு தெரிஞ்சு ஆவரேஜஸ்ல நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டேன். ஸோ பட் இருக்குதே அப்படின்றதுக்காக செஷன் நம்ம கொடுத்தாகணும், ஸ்கிப் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றதுக்காக நான் ஒரு 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 அஞ்சு ப்ராப்ளம் தான் ஓகேவா, ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு ஹாஃப் அன் அவர் இல்லை 20 மினிட்ஸ் தான் வரும் அப்படின்னு நினைக்கிறேன். டைமர்லாம் கூட கொடுக்கல, பட் கான்செப்ட் சொல்லலாம், எனக்கு தெரிஞ்ச சின்ன சின்ன விஷயங்களை ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நான் வந்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ளீஸ் வெயிட் அண்ட் வாட்ச் ஓகேவா. அனைவருக்கும் குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன், குட் ஈவினிங் டு எவ்ரி ஒன். அனைவருக்கும் என் இனிய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தாரே மாரே தகலேஸ்வரே எங்க நண்பா, ஐயோ வந்துட்டேங்க வந்துட்டேன். ரைட், இதுதான் நம்ம ரீசெண்டாக ஸ்டார்ட் பண்ண கிராஷ் கோர்ஸ் ஆஃப் ஆர்ஆர்பி, மிஷன் ஆர்ஆர்பி அப்படின்னு ஒரு கோர்ஸ் இல்லையா. ஸோ இது உங்களுக்கு போய்கிட்டு இருக்கு. ஸோ 9:30 அண்ட் தென் 7:30 அண்ட் தென் 5 PM ரீசனிங் இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு, இங்கிலீஷும் போய்கிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு வேற மாதிரி பண்ணிட்டு இருக்க மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. அதை தொடர்ந்து டாக் அண்ட் மார்க்கில் சாரி அன் அகாடமியில் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா டாக் அண்ட் மார்க் அப்படின்ற ரெஃபரல் கோடை யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அதுதான் உங்களுக்கு பெட்டர் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும் ஓகேவா. அது இல்லாமல் என்னுடைய ப்ரொஃபைலை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கனாலும் ஃபாலோ பண்ணிக்கோங்க அன் அகாடமியில் ஓகேவா. மறந்துடக்கூடாது, மறந்து விடாதீர்கள், மறந்து இருந்து விடாதீர்கள் ஓகேவா. சின்ன சின்ன பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கலாமா ஓகேவா. ஆவரேஜ்னா உங்களுக்கு எல்லாம் அதில் சீரியஸாக சொல்ல போனால் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஆவரேஜ்னு தனியாக கேட்க மாட்டாங்க, கொஞ்சம் ஏதாவது ஒரு அப்ளிகேஷன் டாபிக் கூட சேர்ந்து தான் இருக்கும் ஓகேவா. தனியாக கேட்குற காலம்லாம் எப்பயோ மலையேறி போச்சு ஓகே. ரைட், பரவாயில்ல, இருந்தாலும் பார்ப்போம். டாக் அண்ட் மார்க் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க, அதுக்கான லிங்க் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. அண்ட் தென் வந்து PDF-லையும் கொடுப்போம், அது மூலமாக ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகே. அன் அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து இவ்வளோ தான், 12 மந்த்துக்கு 6000 அண்ட் தென் 6 மந்த்துக்கு 4800 அப்படின்னு இருக்குது. இதில் நீங்கள் டாக் அண்ட் மார்க் அப்படின்ற ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா ஸோ உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் கிடைக்கும். அது இல்லாமல் ஸோ எல்லா எஜுகேட்டர்ஸும் ஒரே பிளானில் இருப்பாங்க அப்படின்றதுனால நிறைய டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஐடியாஸ் உங்களால் கற்றுக்க முடியும் இந்த இதில் ஓகேவா. அனைவருக்கும் என் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஓகே. வெரி குட், வெரி குட், வெரி குட் ஓகே. ரைட், ஓகே ஓகே, டாபிக் உள்ள போயிடலாம். ரைட், இதுவரைக்கும் நம்ம சேனலில் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா டோன்ட் ஃபர்கட் டு சர்ப்ரைஸ் அவர் சேனல் ஓகேவா. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோ, சர்ப்ரைஸ் பண்ணிக்கோ. ஸோ அப்போ தான் நாங்கள் இந்த மாதிரி வீடியோஸ் போட போட உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும் ஓகேவா. ரைட், இதுதான் நான் உங்களுக்கு அன் அகாடமியில் ஸ்பெஷல் கிளாஸாக கொடுத்த விஷயங்கள். ஸோ 7 கிளாஸ் இது வரைக்கும் பண்ணியிருக்கிறது. ஸோ 8வது கிளாஸ் நாளைக்கு இருக்குது, நாளைக்கு வந்து மறக்காமல் என்ரோல் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் வந்து நான் இந்த PDF-ல கொடுக்க போகிறேன் ஓகே, கொடுப்பேன். ஸோ அது மூலயமா ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம குரூப்லேயும் ஷேர் பண்ணியிருக்கேன், அப்படி இல்லாதவங்க நீங்கள் குரூப்பில் பாருங்கள். அப்படி இல்லைனா இந்த PDF வந்த பிறகு இந்த PDF-ல லிங்க் இருக்கும் ஓகே. இப்போ நான் அட்டாச் பண்ணல, நம்ம ஃபைனலில் கொடுக்கும்போது அட்டாச் பண்ணிக்கிறேன் ஓகேவா. ரைட், ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் கோஆப்ரேஷன் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் ஓகே. ரைட், ஃபஸ்ட்டு ஆவரேஜ்னா என்ன அப்படின்றதுலேருந்து பார்த்துடலாம் ஓகேவா. ஆவரேஜ்னா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம் நிறவே தெரியும், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதான ஒரு பேசிக்கான ரூல் இல்லையா. ஸோ ஆவரேஜ்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் ஓகேவா. சின்னதாக ஒரு ப்ரஷ் அப் மாதிரி பல்லுவலிக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம் ஓகேவா, துப்பிடுங்க ஓகே. வா வா வா, ஆவரேஜ்னா சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். ரைட், இது ஒரு பேசிக்கான விஷயம். ரைட், இதே நம்ம இது இன்னொன்று எக்ஸ்ட்ரா சொல்லணும் அப்படின்னா என்ன வார்த்தையை சொல்லலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரைட், இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் சம் ஆஃப் அப்சர்வேஷன் வேணும்னா என்ன பண்ணலாம், ஆவரேஜ் இன்ட் நம்பர். இதுவுமே உங்களுக்கு தெரியும் ஆவரேஜ் இன்ட் நம்பர். இப்போ நான் எனக்கு நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் வேணும்னா என்ன என்ன வெறுப்பே தெரியா இது தெரியாதா அப்படின்னு கேட்பீங்க. இருந்தாலும் சும்மா ஒரு விளையாட்டுக்கு தான் ஓகேவா. ரைட், இதெல்லாம் தான் வந்து பேசிக் ஃபார்முலாஸ் ஆஃப் ஆவரேஜஸ் ஓகேவா. ரைட், ஒரு சின்ன உதாரணம், 10, 20, 30 இந்த மூணு நம்பரோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுறது தான், வெயிட் பண்ணுங்க ஓகேவா, வெயிட் பண்ணுங்க. சாரே மாரே தகலேஸ்வரே வெயிட் 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 அ மினிட் வெயிட் அ மினிட் ஓகே ஓகே ஓகே. ஆவரேஜ் ஈக்குவல் சதீஷ் தேவராஜ் ப்ளஸ் அப்போ ஆவரேஜ் எங்க லைக்லிடி. இதெல்லாம் பார்த்தா வந்து ஐஎம் ஃபிசிக்ஸ் அன் அகாடமி லைக் கிளாஸ். ஓ, நீங்கள் தானே அது ஓகே ஓகே ஓகே. ஸோ இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டால் படாரம் அடிச்சிருவீங்க. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு நம்பருக்கு டிஃப்ரென்ஸ் சேமாக இருக்கோ அதில் மிடில் நம்பர் தான் ஆவரேஜ் அப்படின்னு நம்ம டேரெக்டாக சொல்லிடலாம் ஓகே. வெரி குட், வெரி குட், வெரி குட். கமான் கமான் கவனிங்க. அடுத்த விஷயம், இதோட ஆவரேஜ் வந்து 20 இல்லையா, வெரி குட். ரைட், ஸோ இதே விஷயம், வெயிட் அ மினிட் வெயிட் அ மினிட். இதோட ஆவரேஜ் வந்து 20 அப்படின்னு இருக்கு ஓகேவா. சாரி,
இதே வந்து நான் இப்படி கேட்கிறேன், இப்போ வந்து இந்த ஆவரேஜ் இந்த இந்த செட் ஆஃப் மூணு அப்சர்வேஷன்ஸ் இருந்ததா, மூணு அப்சர்வேஷன் இருந்தது, அதுல வந்து ஆவரேஜ் என்னன்னு கேட்டா டக்குன்னு சொல்லிட்டீங்க. இந்த மூணு அப்சர்வேஷன்ல இருந்து நான் ஒரு அப்சர்வேஷன் எடுத்துறேன், அதாவது தேர்ட் அப்சர்வேஷன். ஸோ இந்த தேர்ட்டின்றத நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதோட ஆவரேஜ் என்ன, இப்போ இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டா என்ன சொல்லுவீங்க, ஆவரேஜ் என்ன சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை டூ இல்லையா. ஸோ இங்கே நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ரெண்டு தானே, ஆட் பண்ணி டூ ஆல் டிவைட் பண்ணணும், ஆட் பண்ண தேர்ட்டி, தேர்ட்டி டிவைட் பை டூ ஃபிஃப்டீன், இது ஆவரேஜ். ஓகேவா, இதே கேஸ் கேஸ் ஒன் இது. ஓகேவா, கேஸ் டூவில் நான் என்ன சொல்றேன்னா, இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட் நம்பரை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போ இதோ இந்த கேஸோட ஆவரேஜ் என்ன, இதோட ஆவரேஜ் என்னன்னு கேட்டால் இப்போ நான் வந்து பத்து இருபது முப்பதுல பத்து பத்து எடுத்துட்டேன், ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகேவா, ஸோ இருபது முப்பதுக்கு மட்டும் ஆவரேஜ் என்னன்னு கேட்டிங்கன்னா சொன்னது டுவெண்ட்டி ஃபைவ் என்ன சொல்லாமா, டுவெண்ட்டி ஃபைவ் ரைட். இது இது என்ன இருக்குது, இன்னும் இம்மா நேரம் இதை நீங்கள் சொல்லிட்டு இருக்க ஒன்றும் புரியலையே அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ரைட், இதில் ஒரு சின்ன பேசிக் கான்செப்ட் இருக்குது என்னன்னா, இப்போ ஆவரேஜ் இருக்கும்போது ஒரு மூணு மூணு ஆப்ஜெக்ட் இருந்தது, அதோட ஆவரேஜ் வந்து டுவெண்ட்டி. ஓகே, அந்த அப்சர்வேஷன்லேருந்து ஒரு நம்பர் ரிமூவ் பண்ணுறேன், அந்த நம்பர் நான் சொல்கிற வேறு வார்த்தைகளை நல்லா கவனிங்க, அந்த நம்பர் ஆவரேஜை விட அதிகமாக இருந்ததுன்னா, இப்போ யூஸ்வலாக இப்போ இந்த மூணு நம்பர் இருந்தது அதோட ஆவரேஜ் என்னன்னா டுவெண்ட்டியா, ப்ளீஸ் கவனிங்க, ப்ளீஸ் கவனிங்க, ப்ராக்டிஸ் செஷன் இருக்குதான், வெயிட் வெயிட் வெயிட். ஓகேவா ரைட், கவனிங்க, இப்போ பாருங்க இந்த மூணு நம்பர் இருக்குது, இந்த மூணு நம்பரோட ஆவரேஜ் டுவெண்ட்டி, இந்த மூணு நம்பர்லேருந்து ஒரு நம்பர் எடுக்கிறேன், அந்த நம்பர் வந்து ஆவரேஜை விட அதிகமாக இருக்குது. ஓகேவா, இதனா அதாவது மூணு நம்பர்லேருந்து முப்பதுன்ற நம்பர் எடுத்துட்டேன், அப்படி பார்க்கும்போது எனக்கு ஆவரேஜ் குறையுதா, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உற்று நோக்கினால் ஆவரேஜை விட அதிகமான வேல்யூ உள்ள இண்டிவிஜுவல் நம்பர் வந்து அந்த குரூப்பை விட்டு வெளியே போச்சு அப்படின்னா ஆவரேஜ் குறையும், ஓவரால் ஆவரேஜ். நான் சொல்ல வர லாஜிக் புரியுதுங்களாங்க. ஸோ இதானே நடந்திருக்கு பாருங்க, மூணு நம்பர் பத்து இருபது முப்பதுல முப்பது வெளியே போச்சு, முப்பதுன்றது இண்டிவிஜுவல் ஓவரால் ஆவரேஜை விட அதிகம் இல்லையா, ஸோ அப்படி வெளியே போச்சுன்னா ஓவரால் ஆவரேஜ் குறையும், பேசிக் சென்ஸ், காமன் சென்ஸ். ஓகேவா, அதே மாதிரி இப்போ அந்த குரூப்ல இருந்து ஓவரால் ஆவரேஜ் இருபது, அதை விட கம்மியான வெயிட் உள்ளவங்க ஒருத்தவங்க, யார வெயிட்னே எடுத்துங்களா, மூணு பேரோட இண்டிவிஜுவல் வெயிட்னே கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா, வெயிட் உள்ளவங்க அந்த பத்து கேஜி அப்படி இருக்கவங்க வந்து இந்த குரூப் விட்டு வெளியே போனாங்கன்னா ஆவரேஜ் அதிகமாகுது இல்லையா, இருபதுல இருந்து இருபத்தஞ்சா மாறிடுச்சு. இதுதான் நான் சொல்ல வர விஷயம், என்ன அழகா சொல்றான்பா, புரிஞ்சுதா இல்லையா, புரிஞ்சுதா இல்லையா, நான் சொல்ல வர லாஜிக், லாஜிக் தான் நான் நான் என்ன ட்ரை பண்ணுறேன், என்ன நீ பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஐ எம் ட்ரைங் டு கன்வே சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப் ஆவரேஜஸ் புரிஞ்சுதா, வெரி குட், புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ரைட், ஓகே ஓகேவா, புரிஞ்சுதா ரைட். இன்னொரு சின்ன பேசிக் 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 என்னன்னு பாருங்க, இன்னொரு பேசிக் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, புரியுது புரியுது ரைட் ரைட். இப்போ இப்போ ஒரு இன்னொரு இன்னொரு பேசிக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்றதையும் பார்த்துருங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு சொல்கிறேன், பத்து பேர் சாரி ஒரு 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 கிளாஸ் இருக்குது, அதில் பத்து பேர் தான் இருக்காங்க, நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, இது நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா, அவங்க ஒரு ஒரு மேக்ஸ் மேக்ஸ் வாத்தியார் வந்து மேக்ஸ் ஸ்டாஃப் வந்து பத்து பேருக்கு பத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் எக்ஸாம் வச்சுட்டாங்க, எக்ஸாம் வச்சுட்டு பேப்பர் கொடுக்குறாரு. ஓகேவா, பேப்பர் கொடுக்குறாரு. ஓகேவா, பேப்பர் கொடுக்குறாருன்னு வச்சுக்கோம், எல்லாருக்கும் பேப்பர் கொடுத்துறாரு, எல்லாரும் இண்டிவிஜுவல் மார்க் கேல்குலேட் எப்படி சொல்கிறாருன்னா, எல்லாரும் உங்களுடைய மார்க்கை நான் ஆட் பண்ணி போடலை, நீங்கள்லாம் ஆட் பண்ணி எனக்கு ஒரு ஒருத்தங்களும் இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்படி ஒரு ஒருத்தனா வந்து சொல்லிட்டு இருக்கான். ஓகேவா, அப்படிலாம் சொல்லி சார் என்ன பண்றாருன்னா கேல்குலேட் பண்றாரு, இந்த மொத்த கிளாஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரைட், மொத்த கிளாஸோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு பாத்துக்கிட்டீங்கன்னா, பெருசு போனா குறையும் சிறுசு போனா கூடும், நல்ல காமெடியில ரைட் ரைட். இப்ப பாருங்க, இப்ப வந்து அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்டூடெண்ட் பத்து ஸ்டூடெண்டோட ஆவரேஜ் மார்க் எவ்வளவு வருதுன்னா அறுபது மார்க் எடுக்கு, ஆவரேஜ் மார்க் அறுபது, ஒருத்தவன் ஹண்ட்ரட் அவுட் ஆஃப் ஹண்ட்ரட் எடுத்துக்கிறான், ஒருத்தன் வந்து ஃபெயில் கூட ஆயிருக்கான். லாஜிக் அப்படி பார்க்கணும்ப்பா, இண்டிவிஜுவல் மார்க்கை பத்தி நான் பேச வரல, ஆவரேஜ் வந்து அறுபதுன்னு தெரிஞ்சு போச்சு. ஓகேவா, இப்படி ஒரு கேஸ் இருக்கு, இது வந்து நடந்து முடிஞ்சிச்சு. திடீர்னு ஒருத்தன் என்ன சொல்றான், ஒரு ஸ்டூடெண்ட் டக்குன்னு ஒருத்தன் ஏந்து இந்த மாதிரி ஒரு குரூப்ல ஒருத்தன் இருப்பான், ஓகேவா, சார் சார் நான் தப்பா ஆட் பண்ணிட்டேன் சார், என்னோட மார்க் வந்து டென் மார்க் எக்ஸ்ட்ராஸ் வருது சார் அப்படின்றான் ஒருத்தன். ஓகேவா, இப்போ இதனால இப்போ இந்த ஓவராலா எஃபெக்ட் ஆகுமா, ஓவரால் ஆவரேஜ் வந்து சேஞ்ச் ஆகுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா டெஃபினட்டா சேஞ்ச் ஆகும் இல்லையா, கரெக்டு தானே. நான் சொல்ல ஒரு விஷயம் பாருங்க, பாருங்க பத்து பேர் இருந்தாங்க, அவங்களுடைய இண்டிவிஜுவல் மார்க்லாம் வாங்கி சார் ஆட் பண்ணி ஆவரேஜ் மார்க் போட்டாரு, பட் ஒருத்தன் கவுண்ட் பண்ணி பார்க்கும்போது சார் நீங்கள் வந்து நான் தப்பாக ஆட் பண்ணிட்டேன் சார் அப்படின்ட்டு அவனே சொல்கிறான், சார் நீங்கள் வேணால் ஆட் பண்ணி பாருங்கன்னு பார்க்குறாரு, அவரும் மார்க் அதிகமாக இருக்குது, அவனோட மார்க் வந்து இப்போ உதாரணத்துக்கு சொல்கிறேன், அவனுக்கு எழுபது மார்க்குன்னு போட்டிருக்காங்க, பார்த்தா அவனுக்கு எண்பது மார்க் வந்துருக்கு, பத்து மார்க் எக்ஸ்ட்ரா. ஓகேவா கரெக்டாக, பத்து மார்க் எக்ஸ்ட்ரா. இப்படி இருக்கும்போது ஆவரேஜ் இன்க்ரீஸ் ஆகுமா குறையுமா அப்படின்னு கேட்டால், கண்டிப்பாக யார் அந்த பையன் உள்ள வரான்
சோ அப்படி இருக்கும்போது வந்து ஒருத்தன் வந்து அதான் 70ல இருந்து 80 ஆகுறானா, இதை நான் அப்புறமேட பாக்குறேன். 70ல இருந்து 80 மாறுதுன்னா கண்டிப்பா அப்ப ஒருத்தன் வந்து ஒருத்தவன் மார்க் அதிகமாகுதுன்னா ஆவரேஜும் அதிகமாகும். லாஜிக்கை தெரிஞ்சுக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்ன ஆகும்னா, இப்போ நீங்க பாருங்க உங்களுடைய ஆவரேஜ் என்ன ஆக போகுதுன்னா, இந்த 10 மார்க் தான் இன்க்ரீஸ் ஆகுது. அந்த 10 மார்க்கை 10 பேருக்கு பிரிச்சு கொடுக்கணும். இது மார்க்கு, இது நம்பர் ஆஃப் பர்சன்ஸ், 10 பேர் இருக்காங்களா, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ். அப்படி டிவைட் பண்ணோம் அப்படின்னா கிடைக்கிறது என்ன, +1. இந்த +1ன்றதுனா யூஸ்வலான ஆவரேஜ் கூட ஆட் பண்ண வேண்டிய ஆவரேஜ். ஓகேவா, 60 +1. ஸோ நியூ ஆவரேஜ் என்னன்னா 61. கரெக்ட், கரெக்டா, கண்டிப்பா தெரியும் இல்லையா? வெரி குட், வெரி குட், வெரி குட். இதே கேஸை இப்போ நம்ம கம்மியாக இருக்கிற மாதிரி, இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் நான் இது ஆனால் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, இப்போ எப்படி நீங்கள் எடுத்துக்கோங்களேன், சார் சார் நான் வந்து ஆட் பண்ணும்போது தப்பாக ஆட் பண்ணிட்டேன் சார், பட் ஆக்சுவலாக பார்த்தா மார்க் கம்மியாக வருது சார், நான் 70 போட்டிருக்கேன், எனக்கு வந்து 50 தான் சார் வருது அப்படின்னு சொல்கிறான்னு வச்சுக்கோ. ஓகேவா, இது தப்பு, இதுதான் கரெக்டு. ஓகேவா, இப்படி இருக்கிற கேஸுக்கு நம்ம ஆவரேஜ் என்ன வரும், வெயிட் 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 வெயிட். ஸோ அப்படி இருக்கும்போது என்ன, 20 குறையுதா, 20 குறையுதுன்னா அதை எல்லாருக்குமே குறைக்கணும். ஆவரேஜா குறைக்கணும். அப்படி குறைச்சனா -2. அப்ப ஆவரேஜ் என்ன, 60 - 2 58. ஓகேவா, கரெக்ட். அவ்வளவு நல்லவனாம அப்படி இருக்கிறான்னு எடுத்துக்கோங்களேன், அவன் நல்ல பையன். ஓகேவா, ரைட் ரைட். சோ இதெல்லாம் தான் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் ஆஃப். ஓகேவா, இப்படி நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு. ஒரு ஒரு ஆக்சுவலா இதெல்லாம் ஒரு ஒரு கேள்வி, ஒரு ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கேன். இது கான்செப்ட்லாம் கிடையாது. ஆவரேஜுக்கு என்ன, சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், தட்ஸ் இட். வேற எதுவும் பேசுறதுக்கு அதுல எதுவுமே கிடையாது. லாஜிக் எடுத்துன்னு வந்து இறக்குறது கபாம் குபிம் நோ. ஓகேவா, ரைட். இதுல வந்து இந்த ஆவரேஜ்ல வந்து அலிகேஷன் அப்படின்ற ரூலையும் நம்ம யூஸ் பண்ணலாம், பார்ப்போம். ஓகேவா, ரைட், கமான் இங்க வாங்களேன், இந்த கேள்வி சால்வ் பண்ணுங்க. ரைட், நீங்க தான் சின்ன இருக்குவீங்களே, கமான் கைஸ், கமான். கடலே இல்லையா, ரைட். இது உங்களுடைய கேள்வி. ஆக்சுவலாக டைமர் கொடுக்கணும், நான் கண்டிப்பாங்க நெக்ஸ்ட் செஷன், அதாவது அப்ளிகேஷன் டாபிக் எனக்கு அவரேஜில் அந்த அளவுக்கு விருப்பமும் இல்லை. ஸோ உங்களுக்கு பேசிக்காக ஏதாவது நம்ம கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் கொடுக்குறேன். ஓகேவா, நீங்கள் ஆல்ரெடி சால்வ் பண்ணாதான் கூட இருக்கலாம், கொஞ்சம் எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள், ஒரு ஒரு 1 எடுத்து ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அந்த அளவுக்கு இல்லை, நிறைய விதங்களில் சால்வ் பண்ண முடியும் இந்த கேள்வி, ட்ரை பண்ணுங்கள். ஸோ அடுத்து மக்களே எல்லாம் ரெடியாக இருங்க, ஐ திங்க் 140 மெம்பர்ஸ் இருக்கீங்களா. அடுத்து கூடிய விரைவில் ஃப்ரம் 11th நம்ம வந்து பயங்கரமான பிளான்லாம் இருக்குது, வேறு லெவலில் பண்ண போகிறோம். நிறைய ப்ராக்டிஸ் செஷன், ப்ராக்டிஸ் செஷன் நீங்கள் கேட்டிருந்த ப்ராக்டிஸ் செஷன் அனகாடமி பிளாட்ஃபார்மில் நிறைய வரப்போகுது. ஸோ அது சார் நம்ம நிறைய சார் அனௌன்ஸ் பண்ணுவார் உங்களுக்கு. ஸோ பார்ப்போம். ஸோ இதோட பதில் என்ன, நிறைய ப்ராக்டிஸ், எக்கச்சக்கமான ப்ராக்டிஸ் மட்டும் அப்ளிகேஷன் டாப்பிக்கில் போதுண்டா திகட்டுற அளவுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு என்னோடய பிளான். அதாவது போட்டு ஒரு மாதிரி டயர்டாயிடணும். அதாவது என்னன்னா, என்னை பொறுத்தளவில் உங்ககிட்டருந்து நான் எதிர்பார்க்கறது என்னென்னா, நிறைய வீடியோஸ் பார்த்தா மட்டுமே போதாதுங்க, என்னுடைய பர்சனல் ஒப்பீனியன். நீங்கள் என்ன நீங்கள் வீடியோஸ் பார்த்தாலும் எப்படின்னா அவங்க மைண்ட் செட் எப்படின்னா நம்மளுடைய தேடல் அதிகரிச்சுக்கிட்டே போவோம். ரைட், இந்த சமயம் இவர் இப்படி சால்வ் பண்ணுறாரா, ரைட் சார் வேற ஏதாவது ஷார்ட்கட் இருக்கா, வேற இப்படியே போயினே இருந்தால் எப்போ தான் நம்ம வந்து கொஞ்சம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெடி ஆகுது, நம்ம பார்த்துனே தான் இருப்போம், இப்படி பெஸ்ட் பெஸ்ட்னு தேடிக்கிட்டே தான் இருப்போம். ஓகேவா, ஸோ அதனால் நான் உங்களை டிமோட்டிவேட் பண்ணுறேன் அப்படின்றதெல்லாம் நினச்சிடாதீங்க. ஸோ தேவைன்ற அளவுக்கு கண்டென்ட் எடுத்துக்கினா அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் தான் தேவை. ஓகேவா, குயிக்காக போட்டு ரியாக்ட் பண்ணணும். பதில் பதில் பதில், எஸ் எஸ் உங்களுடைய முதல் கேள்வி, கமான், நிறைய பேர் பதில் சொல்லலையே, என்னாச்சு, எஸ் எஸ் டெஃபினட்டாக யூஸ் பண்ணலாம். ரைட், இதை நீங்கள் கவனிட்டீங்களா, என்ன ஏன் என்னாச்சு, ஏன் போட்டிருப்பீங்களே எல்லாமே பாய்ஸ், நீங்களாம் அசால்ட் பண்ணுற சம் இப்போ அதெல்லாம் என்னாச்சு, பேபிமா பெலியுமே என்னாச்சு, எல்லாம் கம்முன்னுக்குறீங்க, ஓ கால்குலேஷன் அதிகமாகிடுச்சா, வந்துச்சு வந்துடுச்சு வந்துடுச்சு வந்துச்சு, நிறைய ஆன்சர் வந்துச்சு, வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட். ரைட், இது வந்து ஜென்ரலான ஃபார்முலா, ஃபார்முலான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேள்வி நல்லா படிக்கணும். ஆவரேஜ் ஆஃப் த ஆவரேஜ் சேலரி ஆஃப் த என்டையர் ஸ்டாஃப் இன் ஆஃபீஸ் 120 பர் மந்த். ஸோ மொத்த ஸ்டாஃபுக்கு 120 பர் மந்த் ஆவரேஜ் சேலரி. ஆவரேஜ் சேலரி ஆஃப் த ஆஃபீஸர், ஒரு கேட்டகரி ஆஃபீஸர் இஸ் 460, அந்த ஆஃப் நான் ஆஃபீஸர் இஸ் 110. இஃப் த நம்பர் ஆஃப் ஆஃபீஸர் இஸ் 15, தென் ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் நான் ஆஃபீஸர்ஸ். ஸோ இது ஒரு கேள்வி சம்மந்தமான விஷயம் தான். ஆவரேஜ் ஓவரால் ஆவரேஜ் என்னென்னா, இது ஃபார்முலா மெத்தடில் போடணும் அப்படின்னா 120 ஓவரால் ஆவரேஜ். ஓகேவா, நான் ரெண்டு விதத்தில் சால்வ் பண்ணி காட்டுறேன், வெயிட்டீஸ் வெயிட்டீஸ் வெயிட்டீஸ். ஓகேவா,
120ன்றது ஓவரால் ஆவரேஜ் இல்லையா. ஆஃபீஸர் என்னன்னா மேலே நாம சம் எழுதணும், கீழே நாம நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் எழுதணும். ஓகேவா, 120 அப்படின்றது ஓவரால் ஆவரேஜ் கரெக்ட். இப்போ ஆஃபீஸர் இப்போ சம்ன்றது என்ன, ஆஃபீஸரோட சம் அண்ட் தென் நான் ஆஃபீஸர் சம். ஓகேவா, கீழே நம்பர் ஆஃப் ஆஃபீஸர்ஸ், நம்பர் ஆஃப் நான் ஆஃபீஸர்ஸ். நம்பர் ஆஃப் நான் ஆஃபீஸர்ஸ் தெரியல, ஏதாவது ஒரு வேரியபிளாக எடுத்துக்கோங்க, என்னன் கூட எடுத்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை ரைட். இப்போ ஆஃபீஸரோட சம் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் ஆஃபீஸர் இன்ட்டு அவங்களுடைய ஆவரேஜ். ஆஃபீஸர் வந்து 15 பேர், இன்ட்டு ஆஃபீஸர் ஆவரேஜ் 460. அடுத்ததா அடுத்து நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா என்ன வருது, உதாரணத்துக்கு சொல்கிறேன், இங்கே வந்து என்ன நான் ஆஃபீஸர் வந்து தெரியல என்னன்னு எடுத்துக்கிறேன், அவங்களுடைய ஆவரேஜ் வந்து 110 டிவைடட் பை என்ன வரும், நம்பர் ஆஃப் ஆஃபீஸர் 15 அண்ட் நான் ஆஃபீஸர் n. ஸோ இதை நீங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ணி டக்கு 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 டக்குன்னு போட்டுலாம் ரைட். இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணீங்கன்னா என்ன, 15 × 120 ப்ளஸ் 15 × n கரெக்ட், 15 × 460 வெயிட் அண்ட் தென் 110 n ரைட். ஓகே 15 × n இது இருக்கு, சாரி என்ன, ஓகே 115 × 120 தான் என்ன தான், ஓகே இது 120ஆ, ஓகே ஓகே ஒன்றும் பிரச்சனை வெயிட் இஸ் ஓகேவா, வெயிட். ஸோ இது இங்கே பாருங்க, நல்லா அப்சர்வ் பண்ண, நான் சொல்ல போகிற விஷயம் என்னன்னு பாரு. இது நீங்கள் இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு அப்படின்னா 120nலேருந்து 120n மைனஸ் பண்ணா 10n தான். ஓகேவா, இதில் நல்லா அப்சர்வ் பண்ண, 15 × 460 மைனஸ் 15 × 120 ரைட். ஸோ இதுலேருந்து 15 காமனாக எடுத்துட்டு 460 மைனஸ் 120 இப்படி பார்க்கணும், 460 மைனஸ் 120 கரெக்ட். ஸோ இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 × n ஈக்குவல் டு 15 × 340 கமான், 00 கேன்சல் ஆகிடும், அப்போ n இஸ் ஈக்குவல் டு 340 அண்ட் தென் 170 என்ன வரும், 510 கரெக்ட், அவ்வளோதான் சூப்பர் ஓகேவா, அவ்வளோதான் வெரி குட் நம்பர் ஆஃப் நான் ஆஃபீஸர் இஸ் 510 தட்ஸ் இட். ஸோ இதே விஷயத்தை நம்ம அலிகேஷன் ரூல்லையும் போடலாம். அலிகேஷன் எப்பப்பெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, அதாவது என்ன, ஒரு ஓவரால் குவான்டிட்டி ரெண்டாக பிரிஞ்சு, அதான் ஒரு ஒரு மொத்த குவான்டிட்டியை ரெண்டாக பிரிப்பாங்க, அந்த மாதிரியான கேள்விகள் எல்லாத்துக்கும். இப்போ ஆவரேஜில் இந்த கேள்வி, ஓகேவா, டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் மொத்த டிஸ்டன்ஸை வந்து, டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பேசிக் சம், அதாவது என்ன, டீட்டெயில்டு எக்ஸ்பிளனேஷன் வில் பி டேக்கன் பை சட்டர்டே. ஓகே, சட்டர்டேயில் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், ட்ரெயின், போட்டு எல்லாமே, நீங்கள் சாரிங்க ரெயில்வே உங்களுக்கு ரொம்ப நேரம் அது நான் அலக்கழிச்சிட்டேன்னு நினைக்காதீங்க, டைம் ஷெடியூல் அந்த மாதிரி இருந்தது காரணத்தினால தான் அப்படி ஆகிப்போச்சு. ஓகேவா, கண்டிப்பாக உங்களுக்கு எல்லாத்தோட பேசிக்கும் இன்னும் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் சண்டேல, சாட்டர்டே சண்டேஸில். ஓகேவா, வெயிட் கவனிங்க. இப்போ இதை நம்ம அலிகேஷனில் போடணும் அப்படின்னா, 460ன்றது ஆஃபீஸர் ஆவரேஜ், 110 அப்படின்றது நான் ஆஃபீஸரோட ஆவரேஜ், இது ஆஃபீஸரு இது நான் ஆஃபீஸரு. ஓகேவா, தென் இங்கே ஓவரால் ஆவரேஜ் என்ன, 120, இதை மைனஸ் பண்ணிக்க வேண்டியதான், மைனஸ் பண்ணிங்கன்னா இங்கே 10, இதை மைனஸ் பண்ணிங்கன்னா 340 ஓகேவா, கேன்சல் பண்ணிங்கன்னா 1:3 34. அப்போ ஒரு பார்ட்டு தான் 15 ஈக்குவல், 34 பார்ட்ஸ் எவ்வளோ, 34 × 15 அவ்வளோதான். இதுதான் நம்பர் ஆஃப் இங்கே பாருங்க, நம்பர் ஆஃப் ஆஃபீஸர் நம்பர் ஆஃப் நான் ஆஃபீஸரோட வேல்யூ ரேஷியோ. கிளியர், வெரி குட். அடுத்த கேள்வி, எஸ் ப்ராபபிலிட்டி, பெர்மிட்டேஷன், காம்பினேஷன், ஏரியாஸ், வால்யூம்ஸ் எல்லாமே கண்டிப்பாக ஃப்ரீயாக கொடுக்கப்படும். ஓகே, எஸ் டெஃபினட்டாங்க, அபி மேம் பார்த்தாங்கன்னா செம்ம டென்ஷன் ஆயிடுவாங்க, யார் தான் அந்த அப்படின்னு தெரியலன்னு நிறைய பேர் கேட்பாங்க, எப்போ பார்த்தாலும் அதை சொல்லிட்டு இருக்காங்க, ஏன்னா அவங்க நிறைய தடவை கேட்டிருந்தாங்க, நானும் பண்ணுறேன்னு சொல்லி மிஸ் பண்ணிட்டேன். பட் கண்டிப்பாக வீடியோஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, நேமாக வந்து சாட்டர்டே இல்லை சண்டேல கண்டிப்பாக செஞ்சிடல. வாங்க, எந்த கேள்வி நீங்கள் ட்ரை பண்ணுங்க. ஆஃப் த 3 நம்பர்ஸ் ஹூஸ் ஆவரேஜ் இஸ் 60, த ஃபர்ஸ்ட் இஸ் 1/4 ஆஃப் த சம் ஆஃப் த அதர்ஸ், ஃபைண்ட் த ஃபர்ஸ்ட் நம்பர். ஸோ டோட்டல் ரிசல்ட்டா, ஆஃப் த 3 நம்பர்ஸ், ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் இஸ் 1/4 ஆஃப் த சம், 4x/3 = 60 கரெக்ட், அதானே 4x/3 = 60 அப்படின்னா, இதை நீங்கள் கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா 15, அப்போ x = 45 என்ன, இது 4x எப்படி வந்தது, அதுதான் விஷயமே பாருங்களேன். ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர், ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் இல்லையா, இது எக்ஸ், இது ஒய், இது இசட்னு எடுத்துக்கிறேன், வேற வேற வேரியபிளாக எடுக்கணும். ஓகே, நம்பர்ஸ் சேம் கிடையாது இல்லையா. ஆஃப் த 3 நம்பர்ஸ் ஹூஸ் ஆவரேஜ் 60, ஆவரேஜ் 60, ஓகே 60 × 3 தான் அதோட சம், ஓகே ஃபர்ஸ்ட் இஸ் 1/4 ஆஃப் த சம், சம் ஆஃப் தி அதர்ஸ். ஓகேவா, ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர் இஸ்
one third of the other now x is equal to 1 by 4 of y plus z and solama correct correct appa ipo idilirund eppadina ipo usually vandu x plus y plus z by 3 than 60 adhik equal general concept but ipo idile y plus z ku badala 4x in substitute pannalama correct தவறு நடந்து போச்சு wait is first number என்ன wait so the cross multiply பண்ணனும்னா இது வந்து என்ன அப்ப இதுக்கு பதிலா 4x ன சப்ஸ்டிட் பண்ணா அப்ப 5x by 3 தானே 60 இது வந்து 12 அப்ப x is equal to 36 முடிஞ்சு போச்சு மன்னிக்கும் ஓகேவா மாப்பு கிஜி நிறைய பேர் 45 போட்டதுனால நான் வர வைக்கணும் போல இருக்குன்னு நினைச்சு போட்டேன் நீங்க பண்ண தவறு ஓகேவா ப்ராக்டிஸ் தான் ஓகே நெக்ஸ்ட் அடுத்த கேள்விங்க வாங்க அடுத்த கேள்வி கமான் தி ஆவரேஜ் ரன் ஆஃப் கிரிக்கெட்டர் கிரிக்கெட் பிளேயர் இன் 10 இன்னிங்ஸ் இஸ் வாஸ் 32 ஹவு மெனி ரன்ஸ் must he score in the next innings so as to increase his average by 4 runs so 10 match ku 32 varanum adillama 32 irukum 10 match ku 40 72 76 vaanga maapu kiji podunga like a podu surprise pannu can we do it in the ratio method yes you can but ana ipo y oda value enna ketirundanga na definitely solliruk mudiyadhu kandipa illaya இதுனா போட்டிங்க அவ்வளோதான் சிம்பிள் அப்போ இதில் எதுவும் அதான் ஆவரேஜில் எதுவும் வித்தைகள் எதுவும் இல்லை அதனால் மன்னிக்கும் உங்களுக்கு வந்து ரேஷியோ அதுலேருந்து பாருங்கள் இப்போ நீங்களே கூட யோசிங்களேன் நான் என்னோடய ஃபஸ்ட் கிளாஸே நான் ரேஷியோ தான் எடுத்திருப்பேன் ஏன்னா அதுதான் நிறைய விஷயங்களை சொல்கிற மாதிரி இருக்கும் இதில் அந்தளவுக்கு இல்லை நான் வந்து மறைக்கலாம் இல்லை ஓப்பனாக வந்து சொல்லணும்னா ஆவரேஜஸ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அதிகமான கேள்விகள் வராது பட் இதனுடைய பேசிக்ஸ்னால் நீங்கள் யூஸ் பண்ணுற மாதிரி வரும் அந்த காரணத்தினால கண்டிப்பாக இதை பார்த்தாகும் சின்ன சின்ன பேசிக்ஸ் தான் ரொம்ப இன்டெப்தா அனலைஸ் பண்ண தேவையில்லை ஓகேவா ரைட் ஓகே வெரி குட் கமான் ரைட் இங்க வாங்க தி ஆவரேஜ் ரன்ஸ் ஆஃப் கிரிக்கெட்டர் கிரிக்கெட் பிளேயர் இன் 10 இன்னிங்ஸ் வாஸ் 32 ஓகே ஹவு மெனி ரன்ஸ் மஸ்ட் ஹி ஸ்கோர் இன் தி நெக்ஸ்ட் இன்னிங்ஸ்னா அடுத்த ஒரு இன்னிங்ஸ்ல ஓகேவா சோ ஹஸ் டு இன்கிரீஸ் ஹிஸ் ஆவரேஜ் பை 4 ரன்ஸ் ஓகே ஜெனரலா நீங்க பாருங்களேன் 10 இன்னிங்ஸ் விளையாடுறாங்க நம்பர் ஆஃப் இன்னிங்ஸ் ஓகே அவங்களோட ஆவரேஜ் என்னன்னா 32 ஓகேவா இது ஆவரேஜ் ஓகேவா அப்புறம் 11 இன்னிங்ஸுக்கு ஆவரேஜ் என்னவா 36 அப்படி தான் பார்க்கணும் இன்க்ரீசஸ் பைனா 4னா இப்போ 4 அவருடைய ஆவரேஜாக இருக்கும் கண்டிப்பாக கிடையாது எப்பயுமே ஃபார்முலா மெத்தடில் ஒரு சம் ஆவரேஜை நீ சால்வ் பண்ணுற அப்படின்னா உன்னுடைய திங்கிங் என்ன இருக்கணும்னா ஃபைனல் நம்பர் ஃபைனல் ஆவரேஜ் தான் சப்ஸ்டிட் பண்ணணும் இந்த ஃபார்முலாவில் ஓகே ஆவரேஜ்ன்ற இடத்துல ஃபைனல் ஆவரேஜ் தான் நம்பர் அப்படின்ற இடத்துல ஃபைனல் நம்பர் தான் வரணும் இது தாங்க பேசிக்கான விஷயம் நீ எந்த சம் எவ்வளோ கஷ்டமான சம்மை கூட எடுத்துக்கோ லாஜிக் இது தான் ஃபார்முலாவில் ஒரு ஃபார்முலா வச்சு எல்லா சமையும் சால்வ் பண்ண முடியும் ஓகேவா பட் ஆனால் நீ டேட்டாவை கரெக்டாக எழுதணும் ஓகேவா வெயிட் இஸ் ஸோ அப்படி இருக்கும்போது ஆவரேஜ் வந்து 36 அந்த இதை வந்து நிறைய ஷார்ட்கட்லாம் இருக்குங்க அப்படிலாம் சொல்லலாம் 10 இன்னிங்ஸ் 32ன்றது கண்டிப்பாக வந்து ஆகணும் 10 பேருக்கு அது இல்லாமல் 4 பேருக்கு சாரி 10 பேருக்கு 40 இன்க்ரீஸ் ஆகும் அது வந்து நீங்கள் இதுக்கு 36 கூட ஆட் பண்ணணும் இல்லை நம்ம சொல்லலாம் வெயிட் இஸ் அதெல்லாம் வேண்டாம் சம் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்றது என்ன வரப்போகுதுன்னா இங்கே பாருங்க இதில் முக்கியமான ஹைலைட் என்னன்னா சம் அப்படின்றது வந்து 11 பேருடைய சம் வரணும் ஓகேவா டிவைடட் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் 11 தான் பட் அது எப்படி சார் 11 பேருடைய சம் 10 பேருடைய சம் டைரக்டா இருக்கு 10 into 32 ஓகேவா 11வது சம் தான் தெரியல அதுதான் அவன் கேட்கறான் அதுதான் நீ வேரியபிளா எடுத்துக்கோ முடிஞ்சு போச்சு இது என்னது இப்ப என்ன சொல்லு 6 ஷார்ட்கட் என்ன அப்புறம் ஆட் பண்ணி பண்ணணும் நான் தான் சொல்லி கொடுத்துருங்கண்ணே ஈக்குவல் டு 320 அப்படின்னா என்ன வரும் பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 76 ஓகேவா பெட்டையை பார்த்தால் வந்து பிரமான் பெட்டையை பார்த்து ஏதோ சொல்ல வந்தால் மறந்து விட்டான் வெயிட்டிஸா நீங்கள் ஜூட்டிஸா இல்லையா வெயிட்டிஸ்னா அர்த்தம் என்ன பேசிக் தெரியாதா படிக்கலையா ஐயோ இன்னைக்கும் பார்த்து 170 பேர் வந்திருக்காங்களே என்ன பண்ணுவான்னு தெரியல பாருங்க 170 பேர் நாளைக்கு வாங்க நாளைக்கு வந்து உங்களுக்கு பஸ் லைட்டெல்லாம் வச்சுருக்கேன் ரேஷியோ பிரிச்சிடலாம் வேற லெவல் பண்ணிடலாம் கண்டிப்பா ஓகேவா இதுல 5 சம் தான் நாளைக்கு வாங்க நாளைக்கு நான் கண்டிப்பா பண்றேன் 5ல இருந்து 6 கேள்வி தான் நம்ம உசுர கொடுத்து எடுப்போம் வரமாட்டாங்க யாரும் இப்ப திடீர்னு ஆவரேஜுக்கு போய் சம் அதான் டைட்டில் தான் கவர் பண்ணது போல இருக்குங்க
சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் சம் டிவைடட் பை நம்பர்னு போட்டோன்னே என்ன இன்னும் புதுசாக இருக்கு இருக்கு அப்படின்ட்டு வராங்க, ஒன்றுமே இல்லைங்க இதில். கமான் 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 கமான், சும்மா விளையாட்டுக்கு தான் பாருங்க, டிஸ்க்ளைமர் போட்டுக்கோங்க ஓகேவா. வா வா வா, இந்த சம் போடு, இந்த சம் போடு. நோ 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 நோ, இது தவறான செயல், தவறான செயல். சர்மிளா மேம் வெயிட்டிஸ் இருந்து பார்த்துட்டு போங்க, ஜஸ்ட் முடிவு போகுது, முடிவு போகுது, இன்னும் ஒரு கேள்வி தான், டக் டக்குன்னு முடிச்சிடலாம். முடிச்சிட்டாங்க, முடிச்சிட்டாங்க. தி அவரேஜ் மார்க்ஸ் ஆஃப் 120 ஸ்டூடெண்ட்ஸ் இஸ் 35. தி அவரேஜ் மார்க் ஆஃப் 120 ஸ்டூடெண்ட்ஸ் வாஸ் 35. 120 பேர் இருக்காங்க, அவங்களோட ஆவரேஜ் வந்து 35. ஓகே, ஓவரால் ஆவரேஜ் ஓகே, அலிகேஷன்ல போடுங்க ஓகேவா, ஓவரால் ஆவரேஜ் 35 ஓகேவா, ரைட். தென் தி அவரேஜ் ஆஃப் பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸ், பாசிட்டிவ் ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் 39, ஃபெயில்டு ஸ்டூடெண்ட்ஸோட ஆவரேஜ் என்ன, 15, கரெக்ட். தட்ஸ் இட், முடிஞ்சு போச்சு. இது 20 மாப்பு கிஜியே, இது 4, இது கேன்சல் பண்ணா 5:1 ஓகேவா, கரெக்ட். ஸோ அப்போ இந்த 6 பார்ட் தான் 120 ஈக்குவல் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இதுதான் ரேஷியோ ஆஃப் த நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். சார் இது என்ன சார் நீங்கள் மட்டும் எழுதுறீங்க, எழுதிட்டு இது இது என்ன, இது போட்டு டிவைட் பண்ணிட்ட உடனே நீங்கள் மட்டும் அது வந்து 6 பார்ட் தான் 120 எப்படி ரிலேட் பண்ணுறீங்க? யூ ஹாவ் டு நோ த பேசிக்ஸ் ஆஃப் தி ஆவரேஜ். ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் ஓகேவா. டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதுதான் பேஸ், அந்த பேஸை தான் இங்க எழுதிருக்கேன். இதுதான் இந்த நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் தான் இது மீன் பண்ணுது. இதே அலிகேஷன் ரூல நம்ம ஸ்பீட் டிஸ்டன்ஸ்லயும் யூஸ் பண்ணலாம். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம், ரைட். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் இல்லையா, கரெக்ட். அப்ப டைம் தான், இப்ப நீங்க ஸ்பீட் டேட்டாவை சப்ஸ்டிட் பண்ணுவ, உங்களுக்கு கிடைக்கிற விஷயம் என்னன்னா டைம், அப்படி கிடைக்கும், டைமோட ரேஷியோ தான் கிடைக்கும், ரைட். அதே மாதிரி ப்ராஃபிட் அண்ட் லாஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸை பொறுத்த அளவுல அலிகேஷன் போட முடியுமா, முடியும். அப்படி போட்டீங்கன்னா நீங்க சப்ஸ்டிட் பண்ற டீடைல்லாம் வந்து ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் இருக்கும், பெர்சன்டேஜ் இருக்கும், பெர்சன்டேஜ் இருக்கும். ஆனா கிடைக்கிற இந்த ஃபைனல் ரேஷியோ காஸ்ட் பிரைஸ், ப்ராஃபிட்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு, ஆவரேஜ்ன்றது எதை பேஸ் பண்ணி இருக்கு, நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன்ஸ், அவ்வளவுதான் இல்லையா. இதை போட்டு நீங்க பண்ணிக்க வேண்டியதான். வெரி குட், வெரி குட். இப்படிலாம் விட்டீங்கன்னா நான் பேசிக்கிட்டே இருப்பேன். இந்த பிஜிலி ரமேஷ் பேச வந்துருமா, இதெல்லாம் போய் பேசாம டிவியில நீங்க மாட்டம் பேசி நினைக்கிறீங்க. ஐபிஎலுக்கு போற என்னது, யாரு எங்க தலைவர் தான். கமான் 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 கமான், ஐயோ என்ன இது, அதே கேள்வி வருது, அவர் பண்ணிட்டா. ஆமா ஆமா ஆமா, இந்த கேள்வி, இந்த கேள்வி 5555. கமான் மக்களே கமான், நார்மல் மெத்தட்னா போடலாம் ஓகே. இந்த சம் வந்துட்டோம்பா, வினோதினி மேம் டெஃபினட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். அந்த கேள்விக்கு பதில் என்னவோ ப்ளீஸ். சூர்யா என்னாச்சு, வாட்ஸ் த ப்ராப்ளம்? எஸ் வினோதினி மேம், டெஃபினட்டா நார்மல் மெத்தட்ல நான் போடுறேன். இந்த கேள்வி முடியட்டும், நம்ம ஃபைனலா டவுட்ஸ் வச்சுக்கலாம். கமான் கமான் கமான், லைக்லிடி இதெல்லாம் பார்த்தாங்கன்னா டென்ஷன் ஆகிடுவாங்க. நான் இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, நீங்கள் சோசியல் மீடியாவில் வந்து வந்து இதெல்லாம் தவறான செயல், அப்படிலாம் இல்லைங்க. நீங்கள் கற்றுக்கிட்டீங்கனாலும் நீங்கள் தான் மாஸ், இதில் வந்து நாம ஒரு இதெல்லாம் கிடையாது. இந்த ஒரு விஷயம் எக்ஸ்ட்ரா தெரியுது அவ்வளோதான், அப்படி தான் பார்க்கணும் நீங்கள் எப்பயுமே. அது வந்து அது ரொம்ப அதிகமாக பார்த்துடக்கூடாது, என்னன்னு சொல்ல யாருமே, ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது அவ்வளோதான். அதனால அவங்க ஆஹோ எல்லாம் ஈக்குவல் தான், எல்லாம் எல்லாருமே ஈக்குவல் தான், அது மட்டும் இருக்கவே கூடாதுங்க. கமான் கிரிக்கெட்டர், இங்க பாருங்க, கிரிக்கெட்டர் கிவ்ஸ் 12.4 ரன்ஸ் பர் விக்கெட். அதாவது என்னன்னா ஒரு மேட்ச்ல, நல்லா கவனிங்க, ஒரு மேட்ச்ல 12.4 ரன்ஸ் பர் விக்கெட்னா அப்ப ஒவ்வொரு 12.4 ரன் கொடுத்தாலும் அவர் வந்து ஒரு ஒரு விக்கெட் எடுத்துட்டு இருக்காரு. He gives 26 runs and takes 5 wickets in a match. After which his average become 12 per wicket.
அதாவது 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுக்கிறது மூலமா அந்த 12.4 அப்படிங்கற ஆவரேஜ் வந்து 12 ஆ மாறிடுது. ரைட், சொல்ல வர லாஜிக் புரியுதுங்களா? எஸ் எஸ் வெயிட் 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 இல்லைங்க, யூஸ்வலாக அதெல்லாம் அப்படிதாங்க, யாருமே பெரிய ஆள்லாம் கிடையாது. ஓகே ஓகே, அதை விடுங்க, நம்ம அப்புறமேட்டா கலாய்ச்சிக்கலாம். ஏ கிரிக்கெட்டர் கிவ்ஸ், அதான் ஒரு கேள்வி, அதாவது ஒரு மேட்ச்ல மேட்ச் விளையாடுறாங்க, எத்தனை விக்கெட் எடுக்கிறாருன்னு தெரியல, பட் ஆனால் ஒரு ஒரு 12.4 ரன் கொடுத்துட்டு ஒரு ஒரு விக்கெட் எடுத்துருவார். ஓகேவா? ஓகேவா? கரெக்ட். He gives 26 runs and takes 5 wickets. So, அப்படின்னா அடுத்த அந்த 12.4 ரன்ஸ் விக்கெட் அது அந்த கண்டிஷனுக்கு அப்புறமேட்டா 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்துடுறேன். ஓகேவா? அந்த இந்த மாதிரி 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுக்கிறதுனால 12 அவருடைய ஓவரால் ஆவரேஜ் வந்து 12.4 இருந்து 12 மாறுது. நான் யூஸ்வலாக சொல்லியிருக்கேன், இதை நான் என்ன மெத்தடில் சால்வ் பண்ண போறேன், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன், அதே ரூல்ல தான். நல்லா கவனிங்க, அந்த 12.4 ரன்ஸ் பர் விக்கெட்னா அப்ப எத்தனை விக்கெட் எடுக்கிறாரு தெரியல. ஓகேவா? ஆவரேஜ் வந்து 12.4. ஓகேவா? இது ஆவரேஜ். நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் என்னன்னா தெரியல, எக்ஸ் விக்கெட்ஸ் எடுத்துக்கிறேன். ஓகேவா? அடுத்த மேட்ச்ல 26 ரன் கொடுக்குறாரு, இது ஆவரேஜ் கணக்குல வராது. ஓகேவா? 26 ரன் கொடுத்து 5 விக்கெட் எடுத்துறாரு. ஓகேவா? இது நல்லா புரிஞ்சுக்கோ, இது ஆவரேஜ் கிடையாது, இது சம் ஆஃப் தி ரன்ஸ். ஓகேவா? ஓகேவா? இது ஈக்குவேஷனா எழுதுன்னா என்ன பண்ணலாம்னா, அப்படி அதான் இந்த மாதிரி பண்றதுனால ஆவரேஜ் வந்து 12 ஆ மாறிடுது. நான் சொல்லியிருக்கேன், ஆவரேஜ் ஃபைனல் ஃபைனல் டேட்டாவை தான் ஆவரேஜா எடுத்து எழுதிக்கணும். 12 அப்படின்றது தான் ஃபைனல் ஆவரேஜ், 12.4 போடக்கூடாது. ஓகேவா? ரைட். ஸோ நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் விக்கெட்ஸ், அதான் நம்பர் ஆஃப் விக்கெட்ஸ் தான். ஸோ இங்கே எக்ஸ் விக்கெட்ஸ், அப்புறம் ஒரு 5 விக்கெட்ஸ். ஓகேவா? இது இல்லாமல் நல்லா பாருங்க, 12.4 ரன்ஸ் எத்தனை மேட்ச்சுக்கு, எத்தனை விக்கெட்டுக்கு, எக்ஸ் விக்கெட்ஸுக்கு, அப்புறம் ஒரு 26 ரன். இதுதான் சம் ஆஃப் அப்சர்வேஷன், இதுதான் சம் ஆஃப் அப்சர்வேஷன். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க, ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணா கிடைக்கிறது தான் ஆன்சர். எஸ், ஆமா ஆனந்த் ஜெயின் பாருங்க, டென்ஷன் ஆயிட்டார், இப்படி எல்லாம் சம்ம கொடுத்தீங்கன்னா எப்படி சம்ம போடுறது நாங்க. கமான் கமான் கமான். ஸோ இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்களேன், இதை சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது, எக்ஸோட வேல்யூ, அதுதான் உங்களோட பதில். ஹவு 12 எப்படி 12 கேட்குறாங்க, ஆவரேஜ் பிகம்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, யூஸ்வலாக ஒரு ஆவரேஜ் இருக்குது, அது வந்து திடீர்னு மாறுதுன்னா அதை தான் நீ ஃபைனலாக எடுத்துக்கணும், அதுதான் உன்னோட ஆவரேஜ், அதுதான் உன்னுடைய ஃபைனல் ஆவரேஜ். ஓகேவா? பிரவீன் ராமமூர்த்தி சார், உங்களுக்காக தான் சொல்லியிருக்கேன், எப்பயுமே வந்து ஃபைனல் விஷயத்தை தான், ஃபைனல் கண்டென்ட்டை தான் நீங்கள் ஆவரேஜாக எடுத்துக்கணும், ஃபைனல் ஆர் டோட்டல். இது சால்வ் பண்ணால் எக்ஸோட வேல்யூ என்ன கிடைக்குது, 85 ஆ ஓகே, 85 தான் ஆன்சர். ஓகே, 85 தான் ஆன்சர். வெரி குட் வெரி குட் வெரி குட், அவ்வளோதான். லைக் லாஸ்ட் க்வெஸ்சன் ஆஃப் த செஷன், கமான் கமான் கமான். த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி இஸ் 84 kg. இது ஈக்குவேஷன் தான், ட்ரை பண்ணுங்க. இது வந்து என்னன்னா, இது ஒரு தடவை மெயின்ஸ்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி, ஆவரேஜ் சம்பந்தமான கேள்வி, ஒரு மெயின்ஸில் கேட்கப்பட்ட ஒரு கேள்வி தான், ட்ரை பண்ணுங்களேன். ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் 2018 ஆர் 17 தெரியல, ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று, ஐ எம் ஷுர். நானும் எழுதிருக்கேன் டைம். எஸ் மிஸ்டர் ஸ்மார்ட், கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. கண்டிப்பாக நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இப்படிலாம் பண்ணணுன்றதை கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன், டெஃபினட்டாக. நீங்கள் கேட்டீங்க மிஸ்டர் ஸ்மார்ட்டுக்காகவே, அசாருதீன் அப்துல்லா தானே நீங்கள், எப்படி கண்டுபிடிச்சனா தெரியும், நீங்கள் எப்படி வந்தாலும் கண்டுபிடிச்சிடும். நான் வேற மாதிரி நான் லாஸ்டில் 4 க்வெஸ்சன்ஸ். எஸ் 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 ஷுர் ஷுர் டெஃபினட்டாக பார்க்கலாம் பார்க்கலாம். இது ஒரு பேசிக் டாபிக் தாங்க, ஆவரேஜஸ் ஜஸ்ட்டு அந்த ஃபார்முலா தெரிஞ்சால் போதும். ஓகேவா? ரொம்ப அதிகமான கேள்வி, நான் இப்போ எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறேன் அப்படின்னா நீ ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும், அதில் இருக்கிற நூக்கன் கார்னஸ் எல்லாமே தெரியணும். பட் பேங்கிங்கை பொறுத்தளவில் ரேஷியோ தான், ரேஷியோ பர்சன்டேஜ் அதான் மாசியாங்க, டக்கு டக்குன்னு போடணும் அது. ரைட், இதுக்கான பதில் என்னங்க, என்ன சொல்கிறது, ஐயோ 85 ஆ 75 ஆ கமான்.
ஜஸ்ட் ஐ எம் கோயிங் டு கிவ் த ஐடியா ஒன்லி. ஓகேவா, ஃபுல்லாக நான் சால்வ் பண்ண மாட்டேன், நீங்கள் தான் ட்ரை பண்ணணும். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி 84 kg, ஓகே. டி ஜாயின்ஸ் அ குரூப், ஆவரேஜ் ஐ ரைட்டு. இஸ் அ பர்சன் இ இஸ் 3 kg ஹெவியர் தென் டி, ரீப்ளேசஸ் ஏ. எந்த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பிசிடி 75 kg, வாட் இஸ் த வெயிட் ஆஃப் ஏ? 75 எஸ் 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 உங்களுடைய பதில். இப்போ போய் இல்லாமல் எக்ஸ்பிளேஷன் நிறைய பேர் பண்ணிட்டீங்க, கமான் கமான் ரைட். அடுத்த வீடியோஸில் இருந்து உங்களுக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும், இங்கே டைமர் ஓடும், ஓகேவா, கண்டிப்பாக கொடுத்துட்றேன், ஓகேவா. ஸோ அதுக்கு தான் ஒரு 60 seconds, ஸோ அந்த மாதிரி டைமர்ஸ். லேர்ன் வித் எஸ்னா ரொம்ப தேங்க்ஸ் நீங்கள் பண்ணதுக்கு. அவர் கொடுத்துருக்காருங்க எனக்கு நிறைய 120 seconds கொடுத்துருக்காரு, அந்த வந்து 60 seconds தனித்தனியாக பிபிடி கொடுத்துருக்காரு, நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு, ரொம்ப தேங்க்ஸ். இந்த தருணத்தில் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும், ஓகேவா. தேங்க்யூ ஸோ மச். ஸோ நான் கேட்டிருந்தேன், யாராவது ஹெல்ப்னா தெரிஞ்சதுனா சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி அவர் உடனே ரிப்ளை பண்ணியிருந்தார். ஹாப்பி ரைட். வாங்க இதை பார்ப்போம். ஜென்ரலான ஃபார்முலா தான், ஆவரேஜ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் அப்சர்வேஷன் பை நம்பர் ஆஃப் அப்சர்வேஷன். இதுதான் வந்து ஜென்ரல் ரூல் இல்லையா, ரைட் ரைட். ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி இஸ் 84 kg. ஆவரேஜ் வெயிட் ஆஃப் ஏபிசி இஸ் 84 kg. ஸோ அப்போ நான் எல்லாரோட இண்டிவிஜுவல் வெயிட்டும் தெரியாத காரணத்தினால நான் ஈக்குவேஷனாக தான் ஃப்ரேம் பண்ண போகிறேன், ஓகேவா. ஏட வெயிட் இண்டிவிஜுவல் வெயிட் ஏ, பி சிக்கு சி, ஓகே. ஆவரேஜ் வெயிட் இஸ் என்னமா 84, ஓகே. அப்போ நான் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணா அண்ட் தென் ஏ பிளஸ் பி பிளஸ் சி என்ன, சம் ஆஃப் தேர் ஏஜஸ் என்ன வரும், 240, 256 ரைட், ஓகே. இது ஒரு ஈக்குவேஷனா வச்சுக்கோ, ஒரு ஈக்குவேஷன், ஓகேவா. அப்புறம் இஃப் டி ஜாயின்ஸ் த ஆவரேஜ் வெயிட் நவ் 80 kg. ஸோ அப்போ டி ஜாயின்ஸ்னா அப்போ ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி டிவைடட் பை 4, நம்பர் ஆஃப் பர்சன்ஸ் 4 இல்லையா, ஆவரேஜ் இஸ் 80, ஓகே. அப்போ பார்த்தீங்கன்னா ஏ பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் டி என்ன வரும், 8 × 4 = 32, 320 இல்லையா. இது ஈக்குவேஷன் 2. இதுல இருந்து டியோட இண்டிவிஜுவல் வெயிட் சொல்லாமா, எஸ் டெஃபினட்டா முடியும் இல்லையா. இதை மைனஸ் பண்ணாலே தெரியும், இதெல்லாம் ஒரு பெரிய கம்பசோஸ்திரம் இல்லையா. ஸோ டக்குன்னு உங்களுக்கு தெரிஞ்சது, ஏபிசி இருக்கு, ஏபிசிடி இருக்கு, அப்போ டி மைனஸ் பண்ணா டி கிடைச்சிடும்ல, அவ்வளவுதான், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. டியோட ஏஜ் என்ன வரும், இப்போ 20 இதுல இருந்து 46னா 66ஆ, சாரி 64ஆ, கமான் 64, 64, 64, 64, கரெக்ட். இப்போ என்ன என்ன இது என்ன என்ன அதான் நம்மளுக்கு அதான் லாஜிக் சொன்னால் ஒத்துக்க மாட்டீங்க, என்ன பண்ணுவோம் தெரியல, தப்பு பண்ணிட்டோம். ஓகே 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 ஓகே, நான் கொஞ்சம் பார்க்காதனால மிஸ்டேக்கு, ஓகேவா. சம்டைம் ஹேப்பன், ஒருவன் அந்த ஒருவன் போன் பேட்டரி இருந்தும் பேசலாம், பேட்டரி இல்லாமலும் பேசலாம், என்ன பண்ண போகிறாங்களோ, ரைட். சாரிங்க, ஓகே, அது கொஞ்சம் வேகமாக முடியணுன்ட்டு நான் கொஞ்சம் இது பண்ணிட்டேன், அந்த மாதிரி. ஓகே, ஒன்று ஒன்றும் பிரச்சனை இல்லை, வா. டியோட அப்போ டியோட இண்டிவிஜுவல் வெயிட் 68ஆ, அது ஓகே சொல்லு. ஓகே 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 ஓகே, 268 இருக்க வாய்ப்பு இல்லையே, மாப்பு கேஜி. ஓகே, டி போட்டோம், முடிஞ்சிச்சு. அப்புறம் என்ன சொன்னாங்க, இஃப் அனதர் பர்சன் இ ஹூ இஸ் 3 kg ஹெவியர் தென் டி, டினா அப்போ இயோட ஏஜ் அப்போ 71 தானே, 3 kg ஹெவியர் தென், ஓகே. இ ஹூ இஸ் 3 kg ஹெவியர் தென் டி ரீப்ளேசஸ் ஏ, replaces A, then the average of B, C, D, E, B, C, D, and then E. So, என்ன வருது, நாலு பேரா, நாலு பேரோட ஆவரேஜ் என்ன, நாலு பேரோட ஆவரேஜ் 79ஆ, இதுக்கு நான் சொல்லல 30, 320 அப்போ 316ஆ, ரைட். B, C, D, E, come on. நைன் கிரகத்தில் வசிக்கும் ஒருவன் போனில் பேட்டரி இருந்தும் பேசலாம், பேட்டரி இல்லாமலும் பேசலாம், BCD, BCD plus E, இது என்ன வரும், 316ஆ, ரைட், 316, ஓகே. என்ன சொல்கிறாங்க இப்போ, என்ன வாட் இஸ் த ப்ராப்ளம், வாட் இஸ் த ப்ரொசீஜர் டு சேஞ்ச் தரும், என்னவா. ஸோ ரீப்ளேசஸ் ஏ, யார் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க, டி ரீப்ளேசஸ் ஏ, ஸோ டிக்கு பதிலாக ஏ வந்துடுறாரு, ஓகேவா. இஸ் ஹெவியர் தென் டி ரீப்ளேசஸ் ஏ, ஏக்கு பதிலாக வந்துடுறாரு, தென் த ஆவரேஜ் ஆஃப் பிசிடிஇ பிகம் 79 kg. ஸோ உங்களுக்கு டி தெரியும், இஎன் தெரியும், ஓகேவா. ஸோ இப்போ இது மூலயமா பிஎன்சியோட சப், இப்போ நீங்கள் இதை சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா என்ன, டிக்கு வந்து 68, இக்கு வந்து 71, இதை நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா பிஎன்சியோட சம் கிடைக்குமா, நான் ஐடியா சொல்கிறேன், பிஎன்சியோட சம் ஆஃப் த ரேஜஸ் கிடைக்குமா, பிஎன்சியோட சம் ஆஃப் த ரேஜ் கிடைச்சா இதை நான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணால் ஏவோட இண்டிவிஜுவல் எயிட் கிடைக்குமா, முடிஞ்சு போச்சு. அப்படி பண்ணீங்கன்னா, இப்படி பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும், ஓகேவா, இப்படி பண்ணீங்கன்னா ஏவோட ஏஜ், அதுதான் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காங்க, 75 kg, கரெக்ட், 75 kg, இதை மைனஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும், ஓகேவா, அண்டர்ஸ்டாண்டா.
252 - 177 அது உங்களுக்கு தெரியாத எதுவும் சட்டமில்லை, அது சிறந்தது எதுவோ அதை பார்த்து நீங்கள் போட்டுக்கொள்ளும். ஓகே, அண்டர்ஸ்டாண்ட், புரிஞ்சுதா கேள்வி? இன்னும் நார்மல் கேள்வி தான், இதில் எதுவும் புரிஞ்சுக்குதான்னு கேட்கறதுக்கு ஒன்றும் இது இல்லை. ஐ திங்க் அவ்வளோதான் நினைக்கிறேன். ரைட், மைனஸ் பண்ணிங்கன்னா ஏவோட வெயிட் கிடைக்கும். சப்ஸ்டியூஷன் தான், ஈக்குவேஷன் ஃப்ரேம் பண்ணு. நான் ஜென்ரலாக மேக்ஸை பொறுத்தளவில் என்னுடைய ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கேட்டேன்னா, முதல்ல உனக்கு வாக்கியத்தை கரெக்டாக படிக்கணும். ஓகேவா, என்னோட பெர்ஸ்பெக்டிவ்ல சொல்கிறேன். ஓகேவா, ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக படிங்க, அதுக்கான ஈக்குவேஷன் கரெக்டாக எழுதுங்க. ஒரே வேரியபிள் ஈக்குவல் எப்பயுமே வந்து, இப்போ ஏபின்னு சொல்கிறாங்கன்னா, சாரி 2% சொல்கிறாங்கன்னா, நீங்கள் மட்டும் ரெண்டு பேருக்குமே எக்ஸ் எக்ஸ்ன்னு எடுத்துக்கூடாது. ஒருத்தன் எக்ஸ் என்ன, ஒருத்தன் ஒய், அப்படி இல்லைன்னா ஏபி மாற்றி மாற்றி தான் எடுக்கணும். அவனா சொல்லுவான் ரெண்டு பேரும் ஈக்குவலுங்க அப்படின்னும், அப்போ தான் நீ வந்து ஈக்குவல்னு எடுக்கணும். அப்படின்னா ரெண்டு பேருக்கும் ரிலேஷன் எதாவது சொல்லுவாங்க, அப்போலாம் தான் நீ ரிலேட் பண்ணணும். ரிலேட் பண்ணாத பட்சத்தில் நீ வந்து ஈக்குவலாகவே எடுக்கக்கூடாது. இதுதான் ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷன். நீ எந்த ஒரு கேள்வியுமே அப்படி நீங்கள் யோசிச்சிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் கரெக்டான பதில் கொடுக்க முடியும். ரைட், ஆமாம், வெயிட்டுன்னு சொல்லுவேன், ஏஜ்னு சொல்லுவேன், எல்லாம் வெயிட்டு சார், ஹைட்டு சார், எப்படிதான் இருந்தால் வெயிட்டாக இருந்தான் சார், கலர் தான் இருந்தான் சார். ஒன்பது கிரகத்தில் பிறந்த ஒருவன் போனில் பேட்டரி இருந்தும் பேசலாம், பேட்டரி இல்லாமலும் பேசலாம். ரைட் மக்களே, ரொம்ப தேங்க்ஸ், தேங்க்யூ ஃபார் யுவர் கைண்ட் கோஆபரேஷன். சாரி, ஆ தட்ஸ் இட். ஸோ இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை வேற டாபிக்ல சிறப்பாக சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சதீஷ்குமார். நன்றி, வணக்கம். ஓகே, டவுட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கேளுங்க பாருங்க. டவுட்ஸ் நெக்ஸ்ட் என்ன, ரெஸ்ட் ஆஃப் நோ ரெஸ்ட். ஸோ நாளைக்கு செஷன் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்கான கொஷின்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அப்படி இப்படின்னு ரெடி பண்ணணும், பிபிடிலாம் ரெடி பண்ணணும், பிடிஎஃப்ஆ மாற்றணும், நிறைய வேலைகள் இருக்குங்க. ஸோ கமிங் 11th சார் சொல்லுவார் உங்களுக்கு, 10th இருந்து ஒரு சில வீடியோஸ் வரும், கண்டிப்பாக உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான விஷயங்கள் இருக்குது, நிறைய ப்ராக்டிஸ். நீ ஏதாவது என்னென்னா போதும் போதும் முடியல போதும் அப்படின்ற மாதிரி, அந்த அளவுக்கு போதும் போதும் போய்கிட்டே இருக்கு அப்படின்ற மாதிரி உங்களை ரிலாக்ஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கும். Thank you. Yes, yes. Thank class over. Thank you so much. Right. நாளைக்கு இதே லெவலா சார்? ஏன் நோ, நாளைக்கு வேற மாதிரி நம்ம ஆனந்தேஷன், நாளைக்கு நம்ம வேற மாதிரி பண்ணுவோம். ஓகேவா, சிறப்பாக செய்வோம். ஸோ கண்டிப்பாக வந்து 10 questions எடுத்துகிட்டு வரேன். ஸோ எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் மாடல், ஏதாவது ஒன்று புதுசாக கற்றுக்கிற மாதிரி இருக்கிற மாதிரியான கேள்விகளை தான் நான் கொண்டு வருவேன், அதில் நான் உறுதிமொழி அளிக்கிறேன். ரைட், டவுட்ஸ் எஸ் ஃபோர்த்ஸம் ஐஸ்வர்யா மேம் கேட்டிருக்காங்க. மக்களே, மற்றவங்க தாராளமாக போகலாம். ஐயோ, ஃபோர்த் செம் இந்த செம் தான், நான் தான் விட்டுட்டேன் நான், சாரி. அவ்வளோதாங்க, செஷன் முடிஞ்சிருச்சு. ரைட், பாருங்கள், த ஆவரேஜ் ஆஃப் 3 numbers 28. ஸோ இப்போ நான் ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் எடுத்துக்கிறேன், அதை எக்ஸ் ஒய் இசட்னு எடுத்துக்கோம், வேரியபிளாக எக்ஸ் ஒய் இசட். இதோட ஆவரேஜ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 28 சொல்கிறாங்களா. ஸோ இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட், அதோட சம் கிடைக்குமா? சம் ஆஃப் த ரேஜஸ் என்ன, 60, 24, அப்போ 84. ஓகேவா, அப்புறம் என்ன சொல்கிறாங்க, ஃபஸ்ட் நம்பர் இஸ், சாரி ஃபஸ்ட் நம்பர் வந்து எக்ஸ், செகண்ட் நம்பர் ஒய்யா, ஃபஸ்ட் நம்பர் இஸ் ஆஃப் ஆஃப் த செகண்ட். ஸோ அப்படின்னா இது 2, இது 1 அப்படின்னு ரேஷியோவை எடுத்துக்கோ. இது நீ 1 இது 1/2 எடுக்காதீங்க எப்பயுமே. ஓகேவா, ரைட், கிருஷ்ணா டி மான். அண்ட் தென் தேர்ட் இஸ் ட்வைஸ் அ செகண்ட், தேர்ட். அப்போ இசட் அப்படின்றது என்னன்னா ட்வைஸ் அ செகண்ட் அப்படின்னா இதோட ட்வைஸ் என்ன, 4. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஸோ இதை இங்கே சப்ஸ்டிட் பண்ணிக்கோ. இதெல்லாமே 1:2:4, அப்போ 6:7, 7x தான் எதுக்கு ஈக்குவல், 84க்கு ஈக்குவல்னா அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12. எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 12 என்ன கேட்டிருக்காங்க, தேர்ட் நம்பர், தேர்ட் நம்பர்னா 48. யூஸ் வேர் ஆன்சர். தேங்க்யூ ஜெயபிரகாஷ், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். எஸ், ரைட், டவுட் கிளியரா? ரைட், தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல், பாய் 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 பாய். கிளியர் மக்களே, ஏதாவது நான் சொல்லுங்க, இதுக்காக தான் வெயிட் பண்ணுறேன். 48, ஆ ரைட் ரைட், எஸ் 48, 48, நோ 48, அம்பிகா மேம் தேர்ட் செம், தேர்ட் நம்பர் தானே கேட்குறாங்க, 12 தான், 48. கிரிக்கெட் செம்மா, கிரிக்கெட் செம்மா, எஸ் எஸ், பேங்க் செம்,
வாங்க வாங்க வாங்க. பேங்க் சம் வந்து கேட்டிருக்காரு, கிரிக்கெட் சம் கேட்டிருக்கீங்க. ரைட், இந்த கிரிக்கெட் சம். ரைட் 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 ரைட். ஆ இதானே, ஆ இதுதான். என்ன டவுட் இதுல, ஒரு கேள்வி ஆக்சுவலா புரிஞ்சுப்போம். ஒரு பேங்க் சம் நல்லா பாருங்க, என்ன கேள்வி கேட்டிருக்காங்கன்னா, ஒரு கிரிக்கெட் மேட்ச் ஆடுறாங்க, அதுல வந்து 12.4 ரன்ஸ் ஆவரேஜா, 12.4 ரன்ஸ் கொடுத்துட்டு ஒரு விக்கெட் எடுத்துறாரு, ஒரு விக்கெட் எடுக்கிறாரு. அந்த மாதிரி எத்தனை விக்கெட் எடுக்கிறாருன்னு கொடுக்கல, பட் ஒவ்வொரு 12.4 ரன்ஸ்க்கும் ஒரு ஒரு விக்கெட் எடுத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. ஓகேவா, இந்த கண்டிஷன் போயின்னு இருக்கு. திடீர்னு என்னன்னா, யூஸ் 26 ரன் கொடுத்துறாரு, மொத்தமா வாரி கொடுத்துட்டு 5 விக்கெட் எடுத்துறாரு. ஓகேவா, இந்த மாதிரி பண்றதுனால ஓவரால் ஆவரேஜ், அந்த 12.4 ரன்ஸ் பர் விக்கெட் அப்படின்ற ஓவரால் ஆவரேஜ் குறையுது. எப்படின்னா 12 ரன்ஸ் பர் விக்கெட்டா மாறுது. ஸோ அப்ப அந்த 12 ரன்ஸ் பர் விக்கெட் தான் ஓவரால் ஆவரேஜ். ஓகே, அதான் நான் இங்க எழுதிருக்கேன். எக்ஸ்ன்றது என்னன்னா, 12.4 ரன்ஸ் கொடுத்து எவ்வளவு விக்கெட்ஸ் எடுத்தாரு தெரியல, அதுதான் எக்ஸ். ஓகேவா, அப்புறம் அந்த 26 என்ன சார் இங்க டைரக்டா எழுதிட்டீங்க, இந்த 12.4 இன்டு எக்ஸ்ன்றது என்னன்னா சம் ஆஃப் த ரன்ஸ். ஓகேவா, He-Man, cricket sum ko shortcut. Oh, final average is equal to total runs given by total wickets. That's it. Oh, okay, yeah. Sorry, sorry. That's I don't know. Okay, there you go. And the shortcut may path go. Enna sollirukinga, final average. Final average vandu total runs. Total runs given divided by total wickets taken. Total wickets taken. Last sum. I should remember. Last sum. Last step. Okay. Definitely. No. 26 into 5. That's average. That's the average. Bank sum. That's average. 26 run. That's the average. நீ வேணா எப்படி எடுத்தீங்க, 26 5 டிவைட் பண்ணிக்கோ. அதுதான் வந்து ஒன்னு 5 டிவைட் பண்ணீங்க அப்படின்னா என்ன, 5.2 ரன்ஸ் பர் விக்கெட்டா, 5.2 இன்ட்டு 5 போட்டுக்கோங்க, கரெக்டா இருக்கும். புரியுதா, நீ என்ன பண்ற, இந்த மூட்டை எடுத்து அங்க வைக்கிற, அப்புறம் அங்கிருந்து தூக்கி நின்று இங்க வைக்கிற, அதே கதை தான். நீங்க அதான் 26ன்றது டோட்டல் ரன்ஸ் கிவன், ஸோ சம் அப்படின்ற இடத்துல டோட்டல் ரன்ஸ் தான் எழுதணும். புரியுதுங்களா, மேக்ஸிமம் அதை ஆவரேஜா நீங்களே காம்ப்ளீட். அது வந்து என்ன சொல்றது, விக்கெட் சென்டர் ரன்ஸ், டோட்டல் ரன்ஸ், எஸ் அனந்தைசன் எவ்வளவு ரன் கொடுத்துருக்கீங்க, ஒரு விக்கெட்டுக்கு எவ்வளவு ரன் கொடுத்துருக்கீங்க, அப்படிதான் கான்செப்ட் வருதுங்க. புரியுதுங்களா, லாஸ்ட் சம்ல ஏதோ ஒரு கடைசி ஸ்டெப் கேட்டாங்களே, கிலோமீட்டர்ஸ்ல. எஸ் வாட்ஸ் த பிரச்சனை கோயிங் ஹியர். ஓகே, கிளியரா? ஓகே ஓகே, ரைட். ஐ திங்க் முடிச்சுக்கலாம். ஓகேவா, ரைட். இதுக்கு மேலேயும் டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா டெஃபினட்டாக சொல்லுங்கள். நம்ம என்னுடைய டெலிகிராம் சேனல்லே நீங்கள் இண்டிவிஜுவலாக சொல்லுங்கள், வாய்ஸ் நோட்டில் சொல்லியிருந்தேன். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவேறுகிறது. மீண்டும் நாளை காலை சந்திப்போம். உங்களிடமிருந்து வெளிபெறுவது மறக்காமல், இன்னைக்கு நாளைக்கு நம்மளுக்கு 12 PM ஒரு செஷன் இருக்குது, அதுக்கு போய் நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க. ஓகேவா, என்ரோல் பண்ணிக்கோங்க, அது ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ளீஸ் என்ரோல் இட். ஸோ அது மூலிமா உங்களுக்கு மெசேஜஸ் வரும் அந்த செஷன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி, அதுதான், வேறு எதுக்காகவும் கிடையாது, பண்ணிடுங்க. ஓகேவா, நம்பாங்க கொஞ்சம் மாட்ரேட்டான லெவல், நாளைக்கு செஷன் எப்படி போக போகுது அப்படின்னா கொஞ்சம் மாட்ரேட்டாக தான் இருக்கும் கண்டிப்பாக, அதுக்கு ப்ரிப்பேர்டாகவே வந்துருங்க. அப்ளிகேஷன் சம்மந்தான் நான் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஓகேவா, ஏன்னா அந்த ஒரு பயம் உனக்கு வந்து மெயின்ஸில் போகணும். ஓகேவா, ஓகேவா, டிஏக்கு கூகுள் சார் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணுறாரு, என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அவர் நிறைய டிஏஸ் டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராரு, அது எனக்கு அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அதனால நான் கொஞ்சம் அப்ளிகேஷன் ரெண்டு பேருமே ஒரே விஷயத்த கான்சென்ட்ரேட் பண்ணால் நல்லா இருக்காது அப்படின்றது தான். ஸோ அப்ளிகேஷனை நான் மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி நாளைக்கு 15 அப்ளிகேஷன் சம் இருக்கு, மாஸ் பண்ணுறோம், டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏதாவது டிஃப்ரெண்ட் அப்ரோச்சஸ் இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுவேன். ஓகேவா, ஸோ மறக்காமல் அதில் கலந்துக்கங்க. உங்களிடமே இருந்து விடைபெறுவது, நன்றி, வணக்கம்.